அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து எக்கு அதாவது முட்டை பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு, வெள்ளைப்பூடி இந்த அளவுக்கு, இஞ்சி ஒரு பீஸு. இதை வந்து பிரியாணி மசாலா இது, இதை அரைச்சி வச்சுக்கிறணும். அப்புறம் முட்டை, தயிர், கடலெண்ணெய், நெய் இதெல்லாம் என்ன அளவுன்னு சொன்னால், இது 100 மில்லி டம்ளரு, இது 150 மில்லி டம்ளரு, இது எங்கள் அளவு. தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 2, முந்திரி பருப்பு பல்லாரி 2 பல்லாரி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பட்டகிராம் தூள், உப்பு. இந்த பட்டகிராம் தூள் பற்றி உங்களுக்கு நான் எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். முதல்ல இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், அரிசி, பிரியாணி அரிசி நமக்கு வந்து நம்ம முட்டை பிரியாணி பண்ணுறதுனால அரிசி இப்போ ஊற வச்சிடலாம். தண்ணியை ஊற்றி 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சாச்சு. அப்புறம் நம்ம இந்த முட்டையை இந்த மாதிரி லைட் லைட்டாக முட்டையை எடுத்துட்டோம். 6 முட்டை வச்சுருக்கேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், குக்கர் அடுப்பில் வச்சுட்டோம். கடலை எண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிடலாம். நெய்யை மட்டும் நம்ம பேர்வாதி ஊற்றிக்கிறணும். இது எம்பூட்டு நெய்னா 100 நெய். ஏன்னா அந்த பிரியாணிக்கு நிறையா எண்ணெய் நெய் ஊற்றினா செம்மையாக இருக்கும். இது எங்கள் சைடு உள்ள பிரியாணி, அது மாதிரி நான் சமைச்சு உங்களுக்கு காட்டுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயவும் நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை போட்டு எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக போடுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை பூரா எடுத்து வச்சுட்டு நம்ம பிரியாணி மசாலா எல்லா பொருள்களையும் போடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இனி மசாலாவில் போடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு பல்லாரி போடுறோம். பல்லாரியில் பேர்வாதி போடுறோம். பேர்வாதி வந்து இடையில நம்ம இது பண்ணையில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணியிருக்கவே மாட்டேன். இங்கே பாருங்கள், லைட்டாக இந்த ரொம்ப இதாக கட் பண்ணிடாதீங்க, லேசாக கட் பண்ணுங்கள். ஏன்னா பல நம்ம பச்சை மிளகாய் விதை வரக்கூடாது. பச்சை மிளகாயை போட்டுடலாம். பொன்னிறமாக வதங்கட்டும். புதினா போடுறோம். ஒரு அளவுக்கு வந்துருச்சு வெங்காயம் வதங்கி. மல்லி புதினா போடுறோம். அதையும் ஒரு அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்புறமா தக்காளி பொடிகளெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். 2 தக்காளி, வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே போட்டோம்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஜூஸியாக வெளியேறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பட்டகரம், உப்பு இது 4 போட்டுறோம். பாருங்கள், போட்டது நல்லா இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தயிரை ஊற்றுறோம். 100 மில்லி தயிர் ஊற்றணுங்க. இதே நான்வெஜ் சேர்த்தோம்னா நாங்கள் இன்னுமே இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3 போட்டு இந்த சைடு பிரியாணிக்கு இதுதான் பாளையம் பிரியாணி. இப்படி தான் பண்ணுவோம். பாளையத்தில் நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. இந்த சைடு எப்போயுமே காரஞ்சாரமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம இனி தண்ணி அளந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். இப்போ தண்ணி அளந்து ஊற்றுறோம். நல்லா கொதிக்குது. 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றி நமக்கு உப்பு காரம் எதுவும் இருக்காது. இப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு நம்ம அரிசியை போட்டு நல்லா இது மறுபடியும் கொதி வரவும் நம்ம அரிசி போட போகிறோம்.
கொதி வருது. நம்ம இப்போ அரிசியை போட்டுடலாம். ஊற வச்ச அரிசி இருக்கு. இப்போ உப்பு வரப்ப எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிற வேலை இருக்கு. இப்போ இதை போட்டுட்டு மூடிடலாம். ஒரு விசில் வரமே அமர்த்தி விட்டு நம்ம லைட் எடுத்துட்டோம். லைட் எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை நம்ம மறுபடியும் சிம்மில் போடணும். அதுக்கு முன்னாடி சில பொருட்களை இதில் போடணும். நம்ம சிம்மில் வச்சு இந்த பக்கம் வச்சுட்டோம். இந்த சைடு நெய் ஊற்றுறோம். நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த நெய்யை பூரா ஊற்றிடுறோம். நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை போடணும். நெய் காஞ்சிடுச்சான்னு பார்ப்போம். காஞ்ச பருப்பு போட்டாத்தே நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் சுற்றி இதாக இருந்து காஞ்சிடுச்சு. போட்டுட்டோம். கோல்டு கலரில் ஆயிடுச்சு. பொரிச்சதை தூக்கி ஊற்றிட்டோம். அது மேலே பல்லாரி. நம்ம பேர்வாரி பல்லாரி போட்டுட்டு பேர்வாரி பல்லாரி வச்சுருந்தோம்ல அந்த பல்லாரி, அதையும் மேலாக தூவிடலாம். தூவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமோல பாலில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து அதை வச்சுருக்கோம். சாஃப்டாக இருக்கும். அதை ஊற்றுனா ஒன்றுமோல இருக்கும். இதெல்லாம் ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் லைட்டாக ஒரு மூணு நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணி மூடி வச்சிடணும். பாருங்கள் பிரட்டையில் எப்படி இருக்குண்டு. முட்டையை நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். என்னடா முட்டை பிரியாணி, இன்னும் முட்டையை போடாமல் இருக்காங்கன்னு பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு முட்டையை சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டையை நம்ம அதனால தான் முதல்ல பொரிச்சு. பாருங்கள் இப்போ சிம்மில் மூணு நிமிஷம் போட போகிறோம். நிமிஷம் தம் போட்டோம். இப்போ எடுக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அப்படியே மூளை சாஃப்ட் ஆயிடுச்சு. நமக்கு இங்கே அடுப்பு தேவையில்லை. ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதுதேங்க நம்ம பாளையம் பிரியாணி. இதுக்கு மேலே நம்ம இப்போ வந்து முட்டை போட போகிறோம். இப்போ நம்ம பண்ணியிருக்க எல்லாமே மட்டன் சிக்கன் எது வேணாலும் போட்டு இதே மசாலா போட்டு பண்ணலாம். கொஞ்சம் மசாலா கூட கொடுக்கணும். நாங்கள் வந்து தால்சாவுக்கும் ஜேக்கு மசாலா இருக்கோம். நம்ம இன்றைக்கி தால்சா வைக்கலை. பாருங்கள் இதுதாங்க நம்ம முட்டை பிரியாணி, பாளையம் முட்டை பிரியாணி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறை குறை இருந்தால் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.